ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு இளநீர் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போதே வந்து வழுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணும். நம்மளுக்கு வழுக்க தான் வந்து அதில் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து இளநீரை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க தண்ணியை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இளநீர் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இளநீர் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதி பார்த்திங்கன்னா வந்து நல்ல வழுக்கையாக இருக்குது, மிச்சம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு ஃப்ளஷாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி வழுக்கையாக இருக்கிறத சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னொரு எல்லையில் ஃபுல்லாகவே வழுக்கையாக இருந்தது, அதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் சைடில் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இலை வழுக்கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்கணும். ஸோ வந்து இதில் வந்து நல்லா வழுக்கையை சேவ் பண்ணி வச்சுருக்க வழுக்கை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு, இது வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, குறை குறைனு இருந்தால் போதும். ஜஸ்ட்டு பல்ஸ் கொடுத்துக்கோங்க, ஒன்று இல்லை ரெண்டு வாட்டி பல்ஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை சைடில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் காய ஆரம்பிச்சிருக்கு. பால் கொஞ்சம் காய ஆரம்பித்ததும் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சிலர் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு கண்டென்ஸ்டு மில்க்லாம் தேவையில்லை. இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னா நம்ம சாதாரணமாக சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இளநீர் வேறு ஊற்றுவோம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும், பால் கொஞ்சம் திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வழுக்க அரைச்சி வச்ச வழுக்கையே இதில் போட்டுட்டு அப்படியே நல்லா வந்து ஒரு கலர் கலரி விட்டுருங்க. சும்மா வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் அளவுக்கு இது பாயில் ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே இது ஆறட்டும். இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருந்தால் பால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 250 ml நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கா 300 ml நல்லா இனிப்பான இளநீர் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த திக்கான ஒரு வழுக்கையிலேயே பாதி வழுக்க திக்காக இருக்கும் இல்லையா, அதை குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கோம். அதை நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து வாயில் மெல்லும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய இளநீர் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏலக்காய் அப்புறமேட்டுக்காக கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் போடாமல் செஞ்சால் தான் இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக பாதாம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.